நமஸ்காரம், வெல்கம் டு பி குருஸ் தமிழ். நான் உங்கள் ஜே கே. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம். அதுக்கு பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர் வந்து மான், பகவத் மான் அவர் வந்து பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர். பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர் இருக்கிற கட்சி வந்து ஏஏபி, ஆம் ஆத்மி பார்ட்டி. அதோட நேஷனல் கன்வீனர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் வந்து டெல்லி சீஃப் மினிஸ்டராகவும் இருக்கார். இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பஞ்சாபோட பியூரோக்ராட்ஸை கூப்பிட்டு பேசியிருக்கார். எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பியூரோக்ராட்ஸை கூப்பிட்டு டெல்லி சீஃப் மினிஸ்டர் பஞ்சாப் எலக்ட்ரிசிட்டி பியூரோக்ராட்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் கூப்பிட்டு பேசியிருக்கார். இதை பத்தி சிலர்லாம் வந்து பஞ்சாப் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் முதல் மந்திரி அம்ரீந்தர் சிங், மஞ்சீந்தர் சிர்சா மற்றும் சித்து அவர்கள் சில கருத்துக்களை போட்டிருக்காங்க. அது வந்து நீங்க ஓபி இந்தியான்ற வெப்சைட்ல அவங்களோட ட்வீட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க, நீங்க அதை பார்க்கலாம். ஸோ என்ன விஷயம்னா, டெல்லி சீஃப் மினிஸ்டருக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லை, ரைட்? ஸோ டெல்லி சீஃப் மினிஸ்டர் வந்து பஞ்சாப்ல இருக்கிற அவரோட கட்சி சீஃப் மினிஸ்டர் பகவத் மான் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது அவர் வந்து டெல்லியில பஞ்சாப் ஆபீசர்ஸை கூப்பிட்டு பேசியிருக்கார். இது வந்து முறை இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும், பட் அதை கொஞ்சம் அவங்க தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் அரசுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோல் அரசுன்னா நமக்கு உடனே ஞாபகம் வருது இன்னொருத்தர் வந்து மன்மோகன் சிங் ஜி. டாக்டர் மன்மோகன் சிங் வந்து 2004 2009 வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் பண்ணார். அதுக்கப்புறம் 2009 வரைக்கும் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் சோனியா காந்தி சொல்ற அறிவுரைகளை கேட்டு ஆட்சி நடத்தினான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் சோனியா காந்தி அவங்க சொல்றத வந்து பாஞ்சதம்பரம் வழியா மன்மோகன் சிங் செஞ்சார்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதுவும் விவாத பொருளாகவும் போயிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து இதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்சிபி லீடர் சரத்பவார் வந்து இதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கார். உத்தவ் தாக்கரே இல்லாத போது, உத்தவ் தாக்கரே உட முடியலாம் நினைக்கிறேன் அந்த டைம்ல, அவர் இல்லாத போது அவர் இதே மாதிரி மகா விகாஸ் அங்காடி, ரைட், எம்பிஏ அந்த கோலிஷன் மகாராஷ்டிராவில் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து உத்தவ் தாக்கரே தான் சீஃப் மினிஸ்டர். உத்தவ் தாக்கரே இல்லாத டைம்ல என்சிபி லீடர், என்சிபி சுப்ரீமோன்னு சொல்ற சரத்பவார் வந்து மகாராஷ்டிரா ஆபீசர்ஸை கூப்பிட்டு பேசியிருக்காரு. அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நமக்கு தெரியாது, பட் அவர் தான் செஞ்சிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், இந்தியாவில் இருக்க ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து கான்ஸ்டியூஷனை மீறி சில விஷயங்கள்லாம் பண்ற மாதிரி நமக்கு தெரியுது. இது நாட்டுக்கு நல்லதில்லைன்றது எல்லாருக்குமே உண்டான ஒரு கருத்து, அதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஸோ இந்த விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நாங்கள் நினைச்சோம். ஸோ அதுக்காக இந்த வீடியோவை போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி பிகுருஸ் இங்கிலீஷ்லயும் ஸ்ரீ ஐயர் போட்டிருக்கார், நீங்க அந்த லிங்க் எடுத்து பார்க்கலாம். நன்றி. Thank you.